மனிதர். வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள். இந்துக்களிலே அனைத்து சமூக மக்களும் புனிதமாக மதிக்கக்கூடிய பூநூல் அணிவிப்பை கொச்சைப்படுத்தும் விதமாக ஆவணி அவிட்ட திருநாளிலே பன்றிக்கு பூநூல் போடும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இந்த பகுத்தறிவு குஞ்சுகள். இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை, பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த பெரியாருடைய பேரப்பிள்ளைகள் பன்றிக்கு பூநூல் போடும் போராட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த நிகழ்வை தடை செய்ய வேண்டும். இந்து சமூகத்திலே சிறுபான்மை பிரிவாக இருக்கக்கூடிய ஏதோ பிராமணம் பாப்பா மட்டும்தான் பூணூல் கிடையாது. செட்டிமார் போடுறாங்க, ஆசாரிமார் போடுறாங்க. வாழ்வினுடைய இறப்பு சமயத்திலும் மங்கள சமயத்திலும் பூணூல் அணிவது தமிழருடைய மரபு. தமிழர் சமயத்தை, இந்து சமயத்தை கொச்சைப்படுத்தி இந்து சமூகத்திற்கு இடையே சாதி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய கைக்குறியாக செயல்படக்கூடிய பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை தடை செய்ய வேண்டும் மட்டுமல்ல, அந்த அமைப்பினரை கைது செய்ய வேண்டும், அந்த அமைப்பையும் தடை செய்ய வேண்டும். நான் கேட்கிற இந்த தீக்காக்கார பகுத்தறிவு குஞ்சுகள்ட்ட, நீ பன்றிக்கு பூணூல் போடக்கூடிய தைரியமான ஆம்பளை, பன்றிக்கு பர்தா போடுற போராட்டம் அறிவுல ஆம்பளை நீனு, இல்ல பன்றிக்கு பாதிரியார் போடுற மாதிரி நைட்டி பாவாடை போடுற போராட்டம் அறிவு நீனு, பண்ண மாட்டான். இந்து சமுதாயத்தை என்ன வேணா பேசலாம், ஏதோ இந்து மக்கள் கட்சி மட்டுமல்லங்க, இது இந்து சமுதாயத்துடைய அனைவரும் சேர்ந்து நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் அந்தனர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் வருவோம், அரிஜனங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் வருவோம். இவன் பூணூல் போடுறது வந்து பன்றிக்குன்னு சொல்றான், ஏண்டா ஒரு தமிழனுக்கு போடக்கூடாதா? தமிழனோட கீழே போய் பன்றி விட கீழே போட்டாங்க தமிழ. நான் என்ன சொல்றேன், எல்லா தீக்காரனும் கூடுதல் போட்டுக்கங்கிறேன், திமுக காரம் போட்டுக்க. இந்த பகுத்தறிவு குஞ்சுகள் நாத்திகவாதிகள் நீங்க போட்டுக்கங்க. எங்களை பார்த்து கடவுளை வணங்கினா காட்டு வராட்டி முட்டாள்னு சொல்றா. பெரியாருடைய சிலைக்கு எதுக்கு நீ மாலை போடுற? பகுத்தறிவு தானே. சரி, நாங்க கடவுள் நம்பிக்கையாளர்கள், நாங்க நீ வந்து இறை மறுப்பாள, நீ வந்து நியாயமுள்ளவனா இருந்தா சோத்துல உப்பு போட்டு திங்கக்கூடிய தீக்காரனா இருந்தா அண்ணாத்திர தவச நாளுக்கு, நினைவு நாளுக்கு கோயில்களில் அன்னதானம் போடுறது நாங்க விரும்பல, ஏத்துக்க மாட்டோம் சொல்லு, பண்ண மாட்டோம். சாமிகளை நம்புற எங்களை பார்த்து மூட நம்பிக்கை சொல்லுவான். இந்த தலைவர்களை, சிலைகளை, சிமெண்ட் பொம்மைகளை பார்த்து வணங்கக்கூடிய இந்த தீக்கா பேடிகள் இந்துக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் களத்திலே நாங்கள் சந்திப்போம். இந்த கயவர்கள் சமத்துவமாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே சாதி கலவரத்தை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள். இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தந்தை பெரியார் திராவிட கழகத்தை தடை செய்ய வேண்டும். அந்த போராட்டத்தை அறிவித்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவை காவல் ஆணையரிடம் கொடுக்க வந்திருக்கிறோம். சட்டம் கடமையை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்களும் இதற்கு எதிர்வினையான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். இந்த போராட்டம் என்னைக்கு எங்க வச்சிருக்காங்க ஐயா? இந்த போராட்டம் என்னைக்கு எந்த இடத்துல வச்சிருக்காங்க? ஆவணி அவிட்டம் நன்னாள்ல மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரிக்கு முன்னாடி வச்சிருக்கான். இந்த தீக்கா தைரியமான ஆம்பளை திருவல்லிக்கேணி மசூதி முன்னாடி பன்றிக்கு பர்தா போடக்கூடிய போராட்டத்தை அறிவிக்கிட்டான். இவனை நான் ஆம்பளை எடுத்துக்கிறேன். பேடி போயிடுவான். முஸ்லீம் கிறிஸ்தவர்கிட்ட காசு வாங்கி காசுக்கு குலைக்கக்கூடிய நாய்கள் இவன். இவன் தைரியமுள்ள ஆம்பளையா இருந்தா மற்ற மதத்தை விமர்சிக்க தைரிய துளியும் கிடையாது. இந்துக்களை மட்டும் எவனாலும் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம் நினைக்கிறான், அது முடியாது. நாங்கள் எதிர்ப்போம். சட்ட ரீதியாக காவல்துறை அவர்கள் தடுக்க வேண்டும். இல்லை என்றால் நடக்கக்கூடிய அத்தனை சட்ட விரோத நிகழ்வுகளுக்கும் இவர்களே காரணத்தாக மாறிவிடுவார்கள் என்று எச்சரிக்கிறோம். காவல் ஆணையரிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். ராமரவிக்குமார், இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர். திரு நாராயணன், இந்த சமூகத்தில் எல்லாம்